ஹாய் அண்ணா. ஹேய் அண்ணா, எங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க. நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்த்துருப்பீங்க, உங்களை பற்றி பேசி, உங்களை பற்றி பின்னாடி குத்தி, உங்களை பற்றி தரக்குறைவாக பேசி, உங்களை பற்றி குற்றம் சுமத்திலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படிலாம் பேசும்போது நினைச்சா நமக்கு ஒரு கோவம் வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த கோவம் வரும்போது நம்மளும் அவங்க திருப்பி செய்யணும் அப்படிலாம் வரும். நான் சொல்கிறேன், அவங்க எதுவும் செய்யாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போயிட்டே இருங்க. ஏன்னா ஏன் செய்ய வேணாம்னு சொல்கிறேன்னா, உங்களை பற்றி பேசுகிறவங்க, உங்களை பற்றி பின்னாடி குத்துறவங்க, அவங்கெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக புரியுதா? திருநெல்வேலி வழி சைடு மதுரை சைடுலாம் போனீங்கன்னா கொண்டு சொல்லுவான், ஏ மாப்பிள்ள இவனை எங்கேயோ செமத்தியா வச்சு செஞ்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ அவங்களே கஷ்டத்துல வந்தனால உங்களை கஷ்டப்படுத்தி தான் பார்ப்பாங்க. அதான் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நல்லா இருங்க, இருங்க. அப்படி உங்களை பேசி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அந்த சந்தோஷத்தையும் நம்ம கொடுப்போம். என்ன சொல்றீங்க? அதனால நல்லா இருங்க, இருங்க. கவலைப்படுறதுனால ஒன்னையும் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியும்னு பைபிள் சொல்லுது. அதனால சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. லிவ் ஃப்ரீ, காட் பிளெஸ் யூ.